வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. يَلَّا بُغُلُمْ இந்த உலகை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் சலாமும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாவதாக பிரார்த்தித்ததன் பின், அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக எதிர்பார்த்தவர்களாக வீட்டிருக்கின்றோம். அந்த ரமலானுடைய மாதம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்திலே ஒரு பேரின்பம், உள்ளத்திலே ஒரு ஆர்வம் ஏற்படுவதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மூமின்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் குதூகலமாக அந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போன்று ரமலான் மாதம் எம்மை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய அந்த இறுதி காலங்களிலே கவலையடையக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கின்றோம். உள்ளத்திலே ஏதோ ஒரு வித கவலை ஏற்படுவதை பார்க்கின்றோம். வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி பல நாட்கள் இருந்துவிட்டு செல்லும் பொழுது எப்படி உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்படுகின்றனவோ அதே போன்று ஒரு கவலை ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய அருளின் காரணமாக, அல்லாஹு தாலாவுடைய கிருபையின் காரணமாக இந்த ரமலானையும் நாம் அடைய இருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தருள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய மாதம் என்று சொல்லக்கூடியது அமல் செய்வதற்காக, இபாதத்து செய்வதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்த ஒரு அருளாக, ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நற்கருகைகளுக்கு நல்லமல்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கூலிகளை பன்மடங்காக ஆக்கி தருகின்றான். இந்த ரமலானுடைய காலத்தை மூமின்களுக்கு ஒரு அருளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்றான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நல்ல முறையிலே முழுக்க இபாதத்திலே கழிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
ஏனென்றால் இதற்கு அடுத்த வரக்கூடிய ரமலானிலே எம்மில் எத்தனை பேர் இருப்போமோ அல்லாஹு அலம். சென்ற ரமலானிலே இருந்த பலர் இந்த ரமலானுக்கு முன்னாடியே மறு உலகை போய் சேர்ந்து விட்டார்கள், மண்ணறையை அடைந்து விட்டார்கள், கபூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முறை எமக்கு அல்லாஹு தாலா இந்த தரக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்வரக்கூடிய காலத்தில் எமக்கு கிடைக்குமா இல்லையா என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அவகாசத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன நல்லமல்கள் இபாதாத்துகள் அதிகமாக செய்ய முடியுமோ அவை ஒவ்வொன்றையும் நாம் முயற்சி செய்து அதை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்திலே ஏதோ நோன்பு வைக்கின்றோம் என்று சஹர் செய்துவிட்டு அப்படியே படுத்து விட்டோம் என்று சொன்னால், லுஹருக்கு அல்லது அசர் தொழுகைக்காக வேண்டி எலும்புகி விடுகின்றோம் என்று சொன்னால், அமல்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கைத்தவறி விட்டு விடுகின்றோம். எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே அமல்களை இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். பலருடைய நிலை என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால், இஃப்தாருடைய நேரத்திலே இஃப்தார் செய்வதற்காக வேண்டி அங்கே அவர்கள் அந்த இஃப்தாருடைய வேலைகளிலே ஈடுபடுவதன் மூலமாக மகரிப் தொழுகையுடைய ஜமாத்தை விடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். மகரிப் தொழுகை அங்கே தவறிவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சஹருக்காக வேண்டி முட்கூட்டியே எழுந்து சஹரை சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையே இல்லாமல் அப்படியே உறங்கி விடுவார்கள். மேலும் சிலர் ஃபஜ்ருடைய தொழுகை வீட்டிலே தொழுதுவிட்டு அப்படியே உறங்கி விடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய மாதம் அமல் செய்வதற்காக இபாதத்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவினால் அருளப்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இபாதத்து என்று சொன்னால் நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, ஏனைய அமல்களையும் சரியாக செய்ய வேண்டும். எனவே அந்த அமல்களிலே ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் நாம் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய அல் குர்ஆனை திருக்குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் ஓத வேண்டும் இந்த திருக்குர்ஆனை. ரமலானுடைய காலத்தில் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கி அருளினான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிவிக்கக்கூடிய திருக்குர்ஆனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடிய இரண்டு, அதுதான் ஒன்று அவன் உலகத்திலே வாழும் பொழுது அவன் நோற்ற நோன்பு, அடுத்ததாக அவன் ஓதிய திருக்குர்ஆன். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது எந்த அளவு திருக்குர்ஆனை ஓதினானோ அந்த குர்ஆன் நாளை மறுமையினாலே மக்காக வேண்டி அல்லாஹு தாலாவிடத்திலே பரிந்துரை செய்யும், அல்லாஹு தாலாவிடத்திலே சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மறுமை நாள் என்பது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. அந்த மறுமை நாளுடைய வேதனை என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வேதனை அல்ல. அந்த மறுமையுடைய நாளிலே மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சர்வசாதாரணமானதல்ல. மனிதர்களெல்லாம் அங்குமிங்குமாக அல்லோல திரியக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மறுமையுடைய நாளாக இருக்கின்றது. தாய் தந்தை மனைவி மக்கள் குழந்தைகள் யாரையுமே பார்க்க மாட்டார்கள். அனைவரும் யானப்சி யானப்சி என்று அழிந்து திரியக்கூடிய அந்த மறுமையுடைய நாளையிலே யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாளையிலே, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத அந்த நாளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் அந்த மறுமையுடைய நாளிலே பரிந்துரை செய்யும். அதிலே ஒன்று தான் ரமலானுடைய மாதத்திலே நோற்ற நோன்புகள். அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும், யா அல்லாஹ் இந்த அடியான் பகற்காலங்களெல்லாம் பசியோடு இருந்தான், தாங்கத்தோடு இருந்தான்,
இந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, இந்த அடியானுக்கு அருள் புரிவாயாக, இந்த அடியானுடைய விடயத்திலே என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த நாம் நோக்கக்கூடிய நோன்பு நாளை மறுமை நாளிலே எமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும், எமக்காக வேண்டி அல்லாவிடத்திலே வாதிடும். நாம் ஓதக்கூடிய திருக்குர்ஆன் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறதே, இந்த திருக்குர்ஆனாலே மறுமை நாளிலே எமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இவன் இரவு காலங்களெல்லாம் விழித்திருந்து என்னை ஓதினான், இந்த திருக்குர்ஆனை ஓதினான், அவன் இந்த அமலை இபாதத்தை செய்தான், எனவே இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த அடியானுடைய தண்டனைகளை நீக்குவாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே திருக்குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆனோடு எமக்குள்ள தொடர்பு என்ன? இந்த திருக்குர்ஆனோடு நாங்கள் எந்த அளவு தொடர்பு வைத்திருக்கிறோம்? இந்த திருக்குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு கெட்லாக்காக இருக்கின்றது. மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதனையே அந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹ் அழகாகவும் தெளிவாகவும் எமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறான். அந்த திருக்குர்ஆன் ஒரு வெறும் ஓதக்கூடியது மாத்திரமல்ல, அதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக், அவருடைய குணம் திருக்குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே குர்ஆன் என்று சொன்னால் அந்த குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே காட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது. சுவர்க்கத்திற்குரிய பாதையும் நரகத்திற்குரிய பாதையும் தெல்ல தெளிவாக காட்டித்தரக்கூடியதாக திருக்குர்ஆன் இருக்கிறது. இந்த வழியிலே சென்றோம் என்றால் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும், இந்த வழியிலே சென்றோம் என்று சொன்னால் சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அந்த வழிகளை தெளிவாக தெல்ல தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது தான் திருக்குர்ஆனாக இருக்கிறது. ஹக்கையும் பாத்திலையும் தெளிவாக பிரித்து காட்டக்கூடியதாகத்தான் அல் குர்ஆன் இருக்கிறது. உதல்லில் முத்தகை, அது இரையச்சம் உள்ளவர்களுக்கு, தகுவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக திருக்குர்ஆன் இருக்கிறது. எனவே இந்த திருக்குர்ஆனோடு எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே நீண்ட சூராக்களையும் நீண்ட ஆயாத்துகளை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரே ரக்காத்திலே சூரா பக்ராவை ஓதுவார்கள், அதைத் தொடர்ந்து சூரா ஆலை இம்ரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு நீளமான சூராக்கள், எவ்வளவு பெரிய சூராக்கள், இப்படி ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று எமக்கு குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி நேரம் இல்லை, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி நேரம் இல்லை, குர்ஆனை படிப்பதற்காக நேரம் இல்லை, அதனுடைய தர்ஜுமாவை பார்ப்பதற்காக வேண்டி நேரம் இல்லை, குர்ஆனை விட்டு தூரமாக ஆகிவிட்டோம். சிலர் வெள்ளிக்கிழமையுடைய நாளையிலே சூரா கஹ்ஃபை மாத்திரம் ஓதுவார்கள், இன்னும் சிலர் அதுவும் இல்லை, இன்னும் சிலர் அதுவும் இல்லை. நமது நாடுகளில் எல்லாம் சூரா யாசினை மாத்திரம் ஓதிவிட்டு குர்ஆனை அப்படியே மூடி வைத்து விடுவார்கள். எல்லா வீடுகளிலும் மகரிப் தொழுகைக்கு பிறகு அல்லது திங்கட்கிழமை நாளையிலே அல்லது வெள்ளிக்கிழமையுடைய நாளையிலே சூரா யாசினை ஓதி வைத்து ஓதிவிட்டு அப்படியே மூடிவிடுவார்கள். அல்லது இறந்தவர்களுக்காக வேண்டி ஓதி அவர்களுக்கு அங்கே அவர்கள் குர்ஆன் ஹத்தம் செய்வார்கள். திருக்குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் வீட்டிலே யாராவது மரணிக்க வேண்டும், வீட்டிலே யாராலும் மரணித்தால்தான் திருக்குர்ஆனை துடைத்தெடுத்து அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நிலையை எங்களுடைய நாடுகளிலெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஏதோ இறந்தவர்களுக்காக வேண்டி கத்தம் செய்வதற்காக வேண்டி அருளப்பட்டதாக திருக்குர்ஆனை எமது இஸ்லாமிய சமூகத்திலே பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுக்குரிய கண்ணியம் என்ன, திருக்குர்ஆனுக்குரிய கௌரவம் என்ன, அந்த திருக்குர்ஆன் என்றால் என்ன என்றே தெரியாத நிலையில் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கே காரணமாக இருந்தது இந்த திருக்குர்ஆனாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த குர்ஆனை படித்தார்கள், குர்ஆனுடைய பொருளை விளங்கினார்கள், அதை விளங்கி இஸ்லாத்தை தழுவிய பலரை பார்க்கிறோம். சிறிய சூராக்கள், சிறிய ஆயாத்துகள் சிலருக்கு நேர்வழி காட்டிய வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே பிறந்த நாம், பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், குர்ஆனுடைய மகிமை தெரியாது, குர்ஆனுடைய சிறப்பு தெரியாது, குர்ஆன் இறந்தவர்களுக்கு ஓதுவதற்காக வேண்டி அருளப்பட்டது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த திருக்குர்ஆனை படிக்க முடியாது? அஃலா யத்தத்தபரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுகா. அல்லாஹ் கேட்கிறானே, அஃலா யத்தத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா? இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுகா, அல்லது உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? இந்த திருக்குர்ஆனை படிக்காமல், இந்த திருக்குர்ஆனை ஆராயாமல், இந்த திருக்குர்ஆனை அலட்சியப்படுத்துகிறீர்களே, உங்களுடைய உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கேட்கின்றான். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِّرٍ. அல்லாஹ் கேட்கிறான், இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லேசாக ஆக்கி வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனுடைய வசன நடைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறான். யாருக்கும் குர்ஆனை பார்த்து அதனுடைய பொருளை விளங்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய கருத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியக்கூடிய முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனை அருளியிருக்கிறான். நீங்கள் திருக்குர்ஆனை படிக்க வேண்டாமா? திருக்குர்ஆனை நீங்கள் ஆராய வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே பல இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானே, அந்த குர்ஆனை படித்திருக்கிறோமா? குர்ஆனுடைய சிறு சிறு ஆயாத்துகள் எனும், சிறு சிறு சூராக்கள் எனும், அதனுடைய பொருளை விளங்கி இருக்கிறோமா? ஏன் அலட்சியமாக இருக்கிறோம்? ஏன் இந்த குர்ஆனை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அதனுடைய மகிமை தெரியாது, அதனுடைய சிறப்புகள் தெரியாது, அது ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் தெரியாது, அதனால் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். துனியாவுடைய அடிப்படையிலே எத்தனை கல்விகள் வேண்டுமானாலும் சரி படிக்க தயாராக இருக்கிறோம். இந்த குர்ஆனை படிப்பதற்காக மாத்திரம் ஒரு வயதெல்லையை வைத்திருக்கிறோம். சிறு பிராயத்திலே குழந்தைகள் மதரசாவுக்கு அனுப்புவார்கள், பள்ளி வாயில்களுக்கு அனுப்புவார்கள். அந்த குழந்தை 10-12 வயது அடைந்து முடிந்தவுடனே அதற்கு பிறகு குர்ஆன் படிப்பது கிடையாது. அதற்கு பிறகு குர்ஆன் படிப்பதாக இருந்தால் அது வெக்கமாக இருக்கிறது, அது கஷ்டமாக இருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு என்று ஒரு வயதெல்லையை வைத்திருக்கிறோம். ஆனால் ஏனைய பட்ட படிப்புகளுக்கு, ஏனைய படிப்புகளுக்காக வேண்டி எந்த வயதெல்லையும் கிடையாது. எந்த நேரமும் படிக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் குர்ஆனுக்கு மாத்திரம் வயதெல்லையை போட்டு வைத்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது, மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. அந்த திருக்குர்ஆனை நாங்கள் அந்த முறையிலே அதை படித்தோம் என்றால் இவைகள் அனைத்திற்கும் நிவாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனை வைத்திருக்கிறான். பலரை நாம் பார்க்கிறோம், பிரச்சனையோடு சிக்கலோடு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்தது,
இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் ஓதும் பொழுது என்னுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று என்னுடைய உள்ளம் சொல்கிறது என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியது தான் திருக்குர்ஆன். உள்ளத்திலே உள்ள கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியது தான் திருக்குர்ஆன். உள்ளத்திலே இருக்கக்கூடிய சஞ்சலங்களை எல்லாம் நீக்கக்கூடியது தான் திருக்குர்ஆன். ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறான், துன்பத்திலே இருக்கிறான், திருக்குர்ஆனை புரட்டி படிக்கின்றான், அவனுடைய சஞ்சலத்தை கவலையை போக்கக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் அந்த திருக்குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு மனிதன் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றானா, திருக்குர்ஆனை படிக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்கின்றான், தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறேன், தான் நாடியவர்களுக்கு அதிகமாக ரிஸ்கை கொடுக்கிறேன், தான் நாடியவர்களுக்கு மட்டிட்டு ரிஸ்கை கொடுக்கிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஆறுதல் சொல்லுகிறான். ஒரு மனிதன் தேவையோடு இருக்கிறானா, அங்கே திருக்குர்ஆன் பேசுகிறது, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள், வேறு யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், உங்களுடைய தேவைகளை இறைவனிடமே கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், வரலாறுகளை அங்கே சொல்லுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக, மனிதனுடைய உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக, மனிதனுடைய உள்ளத்தை அந்த திருக்குர்ஆன் திடகாத்திரப்படுத்தக்கூடியதாக இந்த திருக்குர்ஆன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பை பற்றி, இந்த திருக்குர்ஆனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முதஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ் வ தில்கல் அம்ஸாலு நத்ரிபுஹா லின்நாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உலகத்திலே பூமியிலே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு என்று சொன்னால், அது மலைகளாக இருக்கிறது. மலைகள், அதிலே கற்பாறைகள் இருக்கின்றன, அந்த மலைகள் உறுதியாக இருக்கின்றன, இந்த பூமியை அசையாது, இந்த பூமிக்கு முளைகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை வைத்திருக்கிறான். இவ்வளவு உறுதிமிக்க இந்த மலைகளை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த திருக்குர்ஆனை ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி வைத்தோம் இருந்தால், இந்த திருக்குர்ஆனை ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி வைத்திருந்தோம் என்றால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முதஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நபியே, அந்த மலையை நீர் எப்படி தெரியுமா காண்பீர், இறை அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக அந்த மலை பிளந்து விடக்கூடியதாக, அந்த மலை பிளந்து விடக்கூடியதாக நீர் காண்பீர் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த உதாரணங்களை எல்லாம் நாம் மனிதர்களுக்கு ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான உதாரணங்களை நாம் சொல்லுகிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த திருக்குர்ஆன் அவ்வளவு மகத்துவமிக்கதாக, அவ்வளவு கண்ணியமிக்கதாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. எங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கிறதே, இது அவ்வளவு மகத்துவம் மிக்க, அவ்வளவு கண்ணியமிக்கதாக இந்த திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று எமது சமூகம் இந்த திருக்குர்ஆனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த திருக்குர்ஆன் கூறக்கூடிய படிப்பினைகளை பாடங்களை படிக்காது புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குர்ஆனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் படிப்பதற்காக வேண்டி நேரம் கிடையாது, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி நேரம் கிடையாது, அதனுடைய தப்சீரை புரட்டி பார்ப்பதற்குரிய நேரம் கிடையாது. இந்த நிலையிலே இன்று இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை இந்த நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன கவலை என்றால், அதிகமான வீடுகளில் எங்களுடைய நாடுகளிலெல்லாம் நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த தொலைக்காட்சிகளிலே செல்லக்கூடிய அந்த சீரியல்கள் பார்ப்பதற்காக வேண்டி தாய்மார்களுக்குள்ள அக்கறை, பெண்களுக்குரிய அக்கறை, குழந்தைகளுக்குரிய அக்கறை குர்ஆனை படிப்பதற்கு கிடையாது. அவர்கள் நாள்தோறும் வரக்கூடிய அந்த தொடர் நாடகங்களை சீரியல்களை பார்ப்பதற்காக வேண்டி நேரம் காலத்தோடு சமைத்து விட்டு அதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். திருக்குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவம் எங்கே? திருக்குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எங்கே? இன்று அந்த சீரியல்களுக்காக, அந்த தொடர் நாடகங்களுக்காக வேண்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, தாய்மார்களை, இந்த திருக்குர்ஆனை ஓத வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நாம் நிறைய நன்மைகளை அடைகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, திருக்குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்களாக இருந்தால் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உண்டு. சுப்ஹானல்லாஹ். அது பொருள் விளங்கியோ பொருள் விளங்காமலோ, அது அமுல் செய்தோ அமுல் செய்யாமலோ, அந்த திருக்குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுதும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா 10 நன்மைகளை தருகின்றான். ஏன் இந்த நன்மைகள் பெற தயார் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் இந்த நன்மைகளை தேட தயாராகாமல் இருக்கிறோம்? இது உறுதி உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த அமலை, இந்த நன்மையை ஏன் நாம் தேட தயார் இல்லாமல் இருக்கின்றோம்? அது மாத்திரமல்ல, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது, மா இஜ்தமா கௌமும் ஃபி பைத்தி மின் புயூதில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹ் வயத்தாரசூனஹு ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷியத்ஹுமுர் ரஹ்மா வஹஃபத்ஹுமுல் மலாயிகா வஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய வீடுகளிலே, ஒரு வீட்டிலே யார் எல்லாம் ஒரு சமூகம் ஒன்று சேர்கிறார்களோ, மக்கள் ஒன்று சேர்ந்து, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அவர்கள் படிக்கிறார்கள், வயத்தாரசூனஹு ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அந்த குர்ஆனை பற்றி படிக்கிறார்கள், அதை கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி யாங்கு இருப்பார்கள் என்று சொன்னால், அங்கே இல்லா நஸரத் அலைஹிம் சகீனா, அங்கே சகீனா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்றது. எந்த கூட்டத்திலே, எந்த மக்களுக்கு மத்தியிலே? தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கா? அந்த சீரியலை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கா? தொடர் நாடகங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கா? அல்லது சினிமாக்களை பார்க்கக்கூடியவர்களுக்கா? அல்லது சந்தி வழிகளிலே அமர்ந்து கதைத்து கொண்டு நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கா? அல்லது அரசியல் கூட்டங்களிலே கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனா இறங்குகின்றதா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய மாளிகைகளிலே, அல்லாஹு தாலாவை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே யார் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி கதைத்து கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆனை பற்றி, குர்ஆனை ஓதி அதனை படித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்கள் மீது இல்லா நஸலத் அலைஹிமு சகீனா, அவர்கள் மீது சகீனா என்று சொல்லக்கூடிய அந்த அமைதி இறங்காமல் இல்லை. அவர்கள் மீது அந்த சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்குகின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள்
அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. இப்படியான மஜ்லிஸ்களே, இப்படியான கூட்டங்களிலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே, நல்ல காரியங்களை படிக்கிறோமே, பேசுகின்றோமே, இந்த மஜ்லிஸின் மீது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மா என்று சொல்லக்கூடிய சகீனா இறங்குகிறது, சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்குகின்றது, அல்லாஹு தஆலாவுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹு தஆலாவுடைய அருள் எங்களை சூழ்ந்து கொள்கின்றது. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, அல்லாஹு தஆலாவும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த வானவர்களிடத்திலே எங்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசுகிறான். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு மஜ்லிஸ் தான் இவ்வாறான மஜ்லிஸ்கள். அல்லாஹு தஆலாவுடைய கிதாபை படிக்கக்கூடிய மஜ்லிஸ்கள், அல்லாஹு தஆலாவுடைய திருக்குர்ஆனை ஓதக்கூடிய மஜ்லிஸ்கள், நல்ல காரியங்களை பேசக்கூடிய, ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறக்கூடிய மஜ்லிஸ்கள் மீது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அருள்களை பெறுகின்றான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த திருக்குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. மலை அளவு அமல்களை செய்து, நன்மைகளை செய்து செய்து சேகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு நாம் சிறிதளவேனும் திருக்குர்ஆனை ஓத கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸை ஓதுவோமாக இருந்தால் மாதத்தில் 30 ஜுஸுகளை ஓதி முடிக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த திருக்குர்ஆனுடைய பொருள்களை நாம் உணர வேண்டும், திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை உணர வேண்டும், சிறிய சிறிய சூராக்களுடைய பொருள்களை நாம் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதனை மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தொழுகையிலே இருக்கும் பொழுது கூட எங்களுடைய சிந்தனைகள் வேறு திசை செல்லாமல் இருப்பதற்கு இது காரணமாக அமையும். நாம் இதை ஓதும் பொழுது இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுகின்றோம், சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம், அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுகின்றோம். உள்ளத்திலே அச்சம் வருகிறது, உள்ளத்திலே பயம் வருகிறது, வேறு சிந்தனைகள் வராமல் இருப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த திருக்குர்ஆனை ஓதும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் அச்சமடைய வேண்டும். அந்த வானமே, அந்த பூமியே அச்சமடைகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளின் வெளிவு, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளின் பொறுமதி அவ்வளவு மகத்தானதாக இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனுடைய அந்த பொறுமதியின் காரணமாக மலைகளெல்லாம் பயத்தின் காரணமாக பிளந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எங்களுடைய உள்ளங்கள் பிளக்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களிலே பயம் வர வேண்டும், எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்த வேண்டும். திருக்குர்ஆனை ஓதும் பொழுது, திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு ஆயாத்துகளையும் ஓதும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டும், எங்களுடைய ஈமான் உறுதிமிக்கதாக மாற வேண்டும், எங்களுடைய நம்பிக்கை இறையச்சம் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே, அதாவது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானம் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால், உண்மையான விசுவாசிகள் யார் என்று சொன்னால், இதா துக்கிரல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறையச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். மொய்தா துளிய தலைஹிம் ஆயாத்துகு ஜாதத்துகும் ஈமானா, அவர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய ஆயாத்துகள், திருவசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துகும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவருடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ ரப்பியும் எத்தவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே மூமின், உண்மையான மூமின்களுக்குரிய சான்றை வழங்குகிறான். இந்த பண்பு எங்களிடத்திலே இருக்கிறதா? நாம் உண்மையான மூமின்களாக இருக்கிறோமா? அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ்வை
பற்றி கேள்விப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகின்றனவா? எங்களுடைய உள்ளங்கள் பயம் வருகின்றதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹ் மறுமையை பற்றி சொல்கிறான், கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறான், மறுமையிலே மனிதர்கள் அடையக்கூடிய அந்த அவல நிலையை பற்றி சொல்கின்றான், நரகத்தின் வேதனைகளை பற்றி சொல்கிறானே. இவைகளை படிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்படுகின்றனவா? எங்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படுகின்றனவா? அந்த கொடிய தீமைகளை விட்டும், அந்த கொடிய தண்டனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிம்பர்லே இருக்கிறார்கள். அந்த பிம்பர் படி அங்கே இருக்கும் பொழுது அதிலே ஒரு சத்தம் கேட்கிறார்கள். அங்கே ஒரு சிறு குழந்தை அழுவதை போன்ற ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். ஒரு பலகை மரத்துண்டிக்கு மேலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிம்பராக பயன்படுத்துகிறார்கள். ஒரு முறை அந்த மரக்கட்டை சிறு குழந்தை அழுவதை போன்று சத்தம் அழுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஏன் அழுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக இந்த மரக்கட்டை அழுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அந்த ரப்புல் இஸ்ஸத்தை ஏன் அஞ்சாமல் இருக்கிறோம்? அந்த அல்லாஹ்வை ஏன் பயப்படாமல் இருக்கிறோம்? அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏன் கண்ணீரை சிந்தாமல் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட திருக்குர்ஆன் ஓதும் பொழுது அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருக்குர்ஆனுடைய சில சூராக்கள் தான் தன்னுடைய தலை மயிரை நரைக்க வைத்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஓதும் பொழுது அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருக்குர்ஆனுடைய பொருளை விளங்கி ஓதும் பொழுது இந்த அழுகை எங்களுடைய உள்ளத்திலே வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனை புறக்கணித்து நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் அஅரதன் திக்ரி ஃபஇன்ன லஹு மைஷத்தல் லங்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா கால கதாலிக தத்துக ஆயாதுனா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யார் என்னுடைய திக்ரை, என்னுடைய திருக்குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மைஷத்தல் லங்கா, அவனுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்து ஒருவன் வாழ்வானாக இருந்தால், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஒருவன் புறக்கணித்து உலகத்திலே வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வமன் நாரலன் திக்ரி ஃபஇன்ன லஹு மைஷத்தல் லங்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத்துடைய நாளையிலே நாம் அவரை குருடராக எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஊது பில்லாஹி மினஹு. யார் இந்த திருக்குர்ஆனை புறக்கணித்து உலகத்திலே வாழ்கிறார்களோ, இந்த திருக்குர்ஆனை அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த திருக்குர்ஆனோடு தொடர்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் நாளை மறுமையினாலே குருடர்களாக எழுப்புவான். கால ரப்பிலி மஹஷர்தனி அஅமா, அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், என்னை ஏன் நீ குருடனாக படைத்தாய்? ஏன் நீ என்னை குருடனாக படைத்தாய்? உலகத்திலே நான் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே, நல்லா பார்த்து கொண்டிருந்தேனே, யாழ்லா நல்ல கண் விளங்கிச்சே, யாழ்லா ஏ யாழ்லா, இந்த நாளையிலே நீ என்னை குருடனாக படைத்தாய். قال رب لما حشرتني اعمى وقد كنت بصيرا قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. الله சொல்லக்கூடிய பதில் என்ன? என்னுடைய ஆயாத்துகள் எல்லாம், என்னுடைய திருவசனங்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்தன, ஆனால் நீ உலகத்திலே அவைகளை மறந்து வாழ்ந்தாய், அவைகளை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தாய். திருக்குர்ஆன் கையிலே இருந்தது சத்தியத்தையும் அசத்தியத்தையும்,
பிரித்து காட்டக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய கையிலே இருந்தது. ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை கையிலே சுமந்து கொண்டு இருந்தாய். சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய குர்ஆனுடைய கையிலே இருந்தது. நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை காண்பித்து அதை விட்டு தடுக்கக்கூடிய குர்ஆனுடைய கையிலே இருந்தது. அந்த குர்ஆனை படிக்கவில்லை, சீரியலை பார்த்து கொண்டிருந்தாய், சினிமாக்களை பார்த்து கொண்டிருந்தாய், காலங்களை நேரங்களை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தாய். அப்படியே இன்றைய நாளிலும் நீர் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நீர் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. மறுமை நாளிலே குருடர்களாக நாம் எழுப்பப்படக்கூடாது. அப்படியாக இருந்தால் குர்ஆனை படிக்க வேண்டும், திருக்குர்ஆனை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு செல்லும் பொழுது நீங்கள் சிந்தியுங்கள், இன்று நான் எத்தனை வசனங்களை படித்தேன், எத்தனை வசனங்களை ஓதினேன். பல நேரங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய எமக்கு ஒரு அரை மணித்தியாலம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி செலவழிக்க முடியாத அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, இறைவன் தந்த அருள் நல்ல பார்வையை தந்திருக்கிறான். உலகத்தையே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணை தந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய கலாமாகிய திருக்குர்ஆனை பார்க்க கூடாதா? இந்த அருளை வைத்து சினிமாவை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, ஏன் இதே கண்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய கலாமை பார்க்க முடியாது? இந்த கண்ணை கொண்டு தானே அனைத்தையுமே பார்க்கிறோம். இந்த கண் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த கண்ணை தந்த ரப்பை சிந்தித்திருக்கிறோமா? அந்த ரப்புடைய கலாமை பார்த்திருக்கிறோமா? அந்த ரப்புடைய கலாமை படித்திருக்கிறோமா? படிக்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களை, படிக்க வேண்டும். திருக்குர்ஆனை படிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உலக ஆசா பாசங்கள் இருந்து நாம் விடுபட வேண்டும். துனியாவுடைய மோகங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனுடைய வாழ்க்கையாக மாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்களை அளவைக்கக்கூடியதாக அந்த குர்ஆனை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை, குர்ஆனுடைய சிறப்புகள் ஏராளமாக கேட்டிருப்போம், ஏராளமான ஹுத்பாக்களிலே கேட்டிருப்போம், ஏராளமான பயான்களிலே கேட்டிருப்போம். ஆனால் கேட்பது மாத்திரம் நோக்கமல்ல, அந்த வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனை ஓதியவர்களுக்கு சொல்வான், நீர் ஓதுவீராக, குர்ஆனை ஓதுவீராக. கமா குந்த யுரத்தில், நீ உலகத்திலே எப்படி குர்ஆனை ஓதினாயோ அதே போன்று ஓதிக்கொண்டே செல்லுவீராக. உலகத்திலே யார் யாரெல்லாம் கூடுதலாக குர்ஆன் ஓதினார்களோ அவர்கள் எல்லாம் இங்கே மிகப்பெரும் சிறப்பை, மிகப்பெரும் அந்தஸ்தை அடைவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய மன்சில், உன்னுடைய இடம் இருக்கிறதே இந்த சுவர்க்கத்திலே. நீ ஓதி அந்த கடைசி எப்பொழுது அங்கு நிறுத்துவாயோ அங்குத்தான் உன்னுடைய மன்சில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்திலே திருக்குர்ஆனை அதிகமாக ஓதும் பொழுது நாளை மறுமை நாளிலே எமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடமும் மிகவும் உயர்தரமானதாக, மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, புனிதம் நிறைந்த ரமலானை நாம் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த ரமலானில் இருந்தாவது எங்களுடைய தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறர் ஓதக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அதை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நிறைய பேர் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறு சிறு குழந்தைகள் திருக்குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள், பெண்
பிள்ளைகள் என்று பாராது குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த நாட்டிலே நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை ஆலிம்களாக ஹாஃபில்களாக மாற்றுவதற்குரிய ஒரு மிக பெரும் வசதியை இந்த நாட்டிலே நாம் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஹாஃபில்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை திருக்குர்ஆன் சுமந்த குழந்தைகளாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நாமும் எம்மால் முடிந்தளவு திருக்குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், திருக்குர்ஆனை பொருள் விளங்கி ஓத வேண்டும். அந்த திருக்குர்ஆனுடைய பாடங்களை நாம் படிப்பினையாக பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அந்த திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த குர்ஆனுடைய வாழ்விலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.